என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட பழைய ஃபோன் இருக்கு, என்னடா பழைய ஃபோன் சொல்றீங்க, பார்க்க பளபளன்னு சூப்பராக இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லைங்க, பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உப்பி போய் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து சரி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேணா கவரை வேணா நான் க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயினை க்ளீன் பண்ண மாதிரி பண்ணிடலாம்னு திமிராக வேற பேசிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவரை மட்டும் கட்டி அது ஒரு சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா டேப் ஒட்டிக்கிறேன். அப்படி ஒட்டிட்டு அந்த க்ளீனிங் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். அந்த பாதி சைடு எவ்வளோ க்ளீன் ஆகுதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுற அந்த கோல்கேட் பேஸ்ட் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷையும் போட்டு அதே மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பேக்கிங் சோடா வச்சு ஃபுல்லாக ஒட்டிட்டு அது மேலே வினிகரை ஊற்றணும். அப்படியே பொங்க பொங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டேன். அதை வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்து அப்படியே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செல்லோடேப்பை பிச்சா எந்த அளவுக்கு மாறி இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஒரு சைடு மட்டும் ஷைனாக சூப்பராக க்ளீன் ஆயிருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நம்ம க்ளீன் பண்ண சைடு இந்த பக்கம் ரைட் சைடு உள்ளது. இவ்வளோ நேரம் தேய்ச்சதுக்கு தூக்கி போட்டு புதுசே வாங்கிட்டு போயிடலாம் போல.